ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண் வந்து துப்பாக்கி கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஆசைப்பட்டு செல்ஃபி எடுக்கும்பொழுது தெரியாமல் கைப்பட்டு இறந்துட்டதாக ஒரு செய்தி வந்து வெளியே வந்துச்சு. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்தது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் அப்படின்ற மாவட்டத்தில். ஹர்தோயின்ற மாவட்டத்தில் ராஜேஷ் குப்தா அப்படின்றவருடைய வீட்டில் நடந்த சம்பவம் தான் இது. ராஜேஷ் குப்தாவுடைய மருமகள் தான் இறந்து போனவங்க, பேர் வந்து ராதிகா. ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ராஜேஷ் குப்தாவுடைய மகனுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடந்து 2 மாதங்கள் ஆகிறது. இறந்ததுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராதிகாவுடைய தந்தை வந்து போலீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் கொலையாக தான் பார்க்குறேன், என்னுடைய மகளை வந்து அவங்க வரதட்சணை 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லியும், அவங்க தான் துப்பாக்கியால் சுட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லியும் இறந்து போன ராதிகாவினுடைய தந்தை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ போலீஸும் இந்த கேஸை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. பட் ராஜேஷ் தரப்புலேருந்து என்ன சொல்ற ராஜேஷ் குப்தா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் வந்து செல்ஃபி எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தா என்னுடைய மருமகள், ஸோ அது மாதிரி எடுக்கும்பொழுது தெரியாமல் கைப்பட்டு தொண்டையில் குண்டு பட்டு இறந்துட்டதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் எது உண்மை அப்படின்றத போலீஸ் விசாரணைக்கு அப்புறமா தான் தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சு மேபி இது கொலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒருவேளை செல்ஃபி எடுக்கிற மாதிரி நீ எடு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, ஸோ இதே ஒரு காரணமாக வச்சு அந்த இடத்துல சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னா செல்ஃபி எடுக்கும்போது தெரியாமல் இறந்துட்டான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய நாடகமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம்.